பாஜக ஆட்சியில் இல்லாத அல்லது பாஜக ஆதரவுடன் ஆட்சி பொறுப்பில் இல்லாத மாநிலங்களில் நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநர்கள் செயல்பாடுகள் மீது அதிருப்தியும் விமர்சனமும் அதிகமாக எழுந்திருக்கிறது. சட்ட மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு ஆளுநர் கூடிய விரைவில் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு காலவரம் என்று சட்ட மசோதாக்களையும் கோப்புகளையும் தேக்கி வைக்கிறார்னு வாதமாக வைக்கப்பட்டது. நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. இந்த வழக்குல எங்கள் கருத்தை தெரிவிச்சு கடந்த 10ஆம் தேதி நோட்டீஸ் பிறப்பிச்சோம். அதன் பிறகு 13ஆம் தேதி ஆளுநர் 10 மசோதாக்களை தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பியிருக்கார். 2020ஆம் ஆண்டு முதல் இந்த மசோதாக்கள் ஆளுநரிடம் நிலுவையில் இருந்திருக்கின்றன. 3 ஆண்டுகள் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ன ஒரு கேள்வியை எழுப்பினார். அந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லி டிசம்பர் 1ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சார். இதனால தமிழக ஆளுநருக்கு நெருக்கடி தற்போது ஏற்பட்டிருக்கு.